உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக சக உயிர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறநறியும் அருள் கல்வி அன்பாலைய நாளைய சான்றோர்கள், நாளைய மருந்தில்லா உண்மை மருத்துவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 918வது பதிவு இன்பம் 9, குரல் 785. அப்போது இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் 358க்கு இருந்துச்சேன். இப்போது உண்மை, வாய்மை, மெய்மை, அறம், பொருள், இன்பம், வீடு பேர். அப்போ வீடு பேர் அடைய வேண்டும், அதுக்கு முன்னாடி இன்பம் நிலை பெற வேண்டும். அறவழி கல்வி கட்டி நிற்போம். நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவார். அதற்குண்டான பயிற்சிகளை நாம் இப்பொழுது இருக்கிறோம். அப்போது இன்ப நிலை இந்த வினாடியில் இருக்கிறதா? இன்ப நிலை நீங்கள் வாழும் பொழுது இந்த வினாடியில் இருக்கிறதா செக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்னும் இன்பத்தை கொண்டு வந்துடலாம். வாழ்க்கை இன்பம் மட்டுமே இருந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது. நாம் ஏற்படுத்திக் கொண்ட துன்பத்தை நாமே போக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அதற்கு அறக்கல்வி, அறிவு கல்வி, அருள் கல்வி, பொருள் கல்வி, அன்பு கல்வி, ஆலய கல்வி. அப்போ இந்த 6 நிலைகளை முடிக்கும்போது முழு இன்பம் நமக்கு வந்துடுது. அப்போ முழு இன்பம் நம்ம பெறாமல் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்தது, துன்பம் மட்டும்தான் நிறைந்தது, நம்ம படைக்கப்பட்டிருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்போது பொருள் கல்வி, பொருள் எப்படி செய்யணும், பொருள் எப்படி பெறணும், எந்த பொருள் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் சொல்கிறாங்க 785வது குறளில். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லா புரளவிடல். அருளோடும் தன் குடிகளுக்கு செய்யும் கருணையோடும், அன்போடும் அவர் தமிழத்து செய்யும் அன்போடும் வாரா வராத பொருளாக்கம் பொருள் ஊதியத்தை புல்லார் பொருந்தாராகி நீக்கி விட கடங்க. புல்லார் பொருந்தாராகி அருளோடும் அன்போடும் வாரா பொருளின் செல்வப்பெருக்கை நீக்கி விட வேண்டும். அப்போ நம்ம பொருள் சம்பாதிக்கும்போது அருளோட வரணும், அன்போட வரணும். அந்த பொருள் தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த தவறான செயல்கள் செய்கிறவங்க எல்லாருமே தவறான வழியில் பொருள்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க அர்த்தம். அப்போது அந்த தவறான வழியில் உள்ள பொருள் வந்து அவங்க தவறான வழிக்கு தான் கூட்டிகிட்டு போகும். இதுக்கு ஐயா நம்ம சாட்சியாக சொல்கிறாங்க. அந்த பொருளை நம்ம பெற்றோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு இன்ப நிலை தராத துன்பலை நோக்கி வழி காட்டும். அப்போ நீங்கள் பொருள் சம்பாதிக்கிறதுல ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்தி தான் ஆகணும். பொருளை முன்னிறுத்தி நம்ம சம்பாதிக்கும் போது நமக்கு துன்பந்தான். அப்போ இதுக்கும் ஐயா திருவள்ளுவர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, நல்லவையெல்லாம் தீயவையாம், தீயவையெல்லாம் நல்லவையாம், செல்வம் செயற்கு. அப்போ செல்வத்தை நோக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லதெல்லாம் தீமையாகும், தீமையெல்லாம் நல்லவையாகவும் தெரியும். அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிடணும். அப்போது 100% இந்த பிறவியிலேயே இன்ப நிலை. அப்போ இந்த பிறவியில் இன்ப நிலை நீங்கள் பெற்றாதான் உயர்நிலையாகிய இறைநிலையை, இறைவர் நம்மூட பேசும் நிலையை நீங்கள் பெற முடியும். அப்போது பொருள், அருள் அனைத்து நிலைகளையும் நீங்கள் புரிந்தே ஆக வேண்டும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாத்துக்கும் பேஸ், எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது 100% உண்மையை பேசுவது. எங்கே சுற்றினாலும் இந்த உண்மையில்தான் வந்து நிற்கிது. அப்போ வாழ்க உண்மையுடன், உண்மையே பேசுங்க. இந்த வினாடியிலிருந்து உங்களுக்கு பொருளை பற்றியோ அருளை பற்றியோ
அறிவை பற்றியோ அறத்தை பற்றியோ நீங்கள் கவலையேப்பட வேண்டாம். அப்போ இந்த உண்மை உங்களுக்கு அறக்கல்வியை முழுமைப்பட வைக்கிறது, இந்த உண்மை அறிவு கல்வியை முழுமைப்பட வைக்கிறது, இந்த உண்மை அருள் கல்வியை முழுமைப்பட வைக்கிறது, இந்த உண்மை பொருள் கல்வியை முழுமைப்பட வைக்கிறது, இந்த உண்மை அன்பு கல்வியை முழுமைப்பட வைக்கிறது, இந்த உண்மை ஆலய கல்வியை முழுமைப்பட. இந்த பிறவிலே இறைவன் உங்களுடன் பேசி, இறைவன் நம்முடன் பேசி, இறைவன் யார் உண்மையை விரும்புகிறார்களோ உண்மையை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடன் பேசி உயர்நிலையாகிய இறைநிலை முக்தி நிலை இறைவருடன் சேரும் நிலை பஞ்சபூதங்கள் உங்களுடன் துணையாக இருக்கும் நிலை உயர்நிலை இதை நம்ம அடைய முயற்சி பண்ணுவோம். அப்போது அந்த வழிக்கு போகாமல் நம்ம இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த உலக மக்களுடைய 750 கோடி பேர் மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்தி தான் ஆகணும். இந்த 750 கோடி பேரையும் உங்களுடைய சகோதர சகோதரியாக நினைத்து அந்த பொருள் நீங்கள் சம்பாதிக்கும் போது அந்த பொருள் உங்களுக்கு அருளை கொடுக்குற பொருளாகவும் அன்பை கொடுக்குற பொருளாகவும் துன்பங்கள் இல்லாத ஒரு நிலையில் வரக்கூடிய பொருளாகவும் இன்பங்களை மட்டும் பெறக்கூடிய பொருளாகவும் இருக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை இந்த வினாடியிலிருந்து செய்யுங்கள். உண்மை வாய்மை மெய்மை மிக மிக சிறந்தது. மெய்மை உழைப்பு இறைவரை நோக்கி இந்த உலக மக்களுக்கு நல்லது செய்வதை நோக்கி எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் செய்யாமல் நிலையை நோக்கி செல்லுவதுதான் மெய்மை உழைப்பு. மெய்மை உணவு நமக்கு ஏற்கனவே இறைவர் சமைத்து வைத்திருக்கக்கூடிய பல உணவுகள் இயற்கை உணவு. அப்போ சமையல் பண்ண வேண்டிய வேலையை சாப்பிடுவதற்காக நேரத்தை ஒதுக்கி தயார் செய்யக்கூடிய நிலையோ இல்லவே இல்லை. ஒரு பழத்தை எடுத்தால் அப்படியே சாப்பிட்டு விடலாம், தேங்காயை எடுத்தால் அப்படியே சாப்பிட்டு விடலாம். அந்த நேரத்தை உயர்நிலையாகிய மெய்மை உழைப்பை பயன்படுத்தி உயர்நிலைக்கு செல்வதற்குரிய வழிகளை நீங்கள் செய்யலாம். ஆகவே வாழ்க்கை இன்பம் மட்டுமே இருந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது. இப்பொழுது இருக்கும் துன்பத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டாம். இந்த துன்பத்தை எப்படி போக்குவது, எப்படி இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவது, அதற்கு உண்டான வழிமுறைகளை இந்த வினாடியிலிருந்து செய்வோம். அதற்கு இந்த புத்தகம், அதாவது இறைவன் நம்முடன் பேச உண்மையை பேசுங்கள் என்ற புத்தகத்தை தயவுசெய்து அனைவரும் திரும்ப திரும்ப படிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் வெளியீட்டு விழா 13ஆம் தேதி இந்த மாதம் 10வது மாதம் அக்டோபர் மாதம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. முடிந்தால் உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் மறுபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 9042849287 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஒரு நாள் வகுப்புக்கு வாங்க, 2 நாள் வகுப்புக்கு வாங்க, 3 நாள் வகுப்பு வாங்க, என் கூடையே இருங்க. 100% உயர்நிலையாகிய இறைநிலை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் இன்ப நிலையிலே இருக்கலாம். வருவதற்கு ஃபோன் செய்துவிட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கோம். மணி மொழி எழும்பு உண்மை உலகம். வணக்கம், அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். 100% இன்ப நிலையிலே இருங்கள் என்று கூறி அடுத்த பகுதியில் பதிவை சந்திப்போம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.